அனைவருக்கும் வணக்கம். கொரோனா பரவல் மிக கடுமையாக உயர்ந்து வருகிறது. இந்த ஆண்டின் தொடக்கத்தில் பாதிப்பு குறைந்த நிலையில் தடுப்பூசியும் பயன்பாட்டுக்கு வந்தபோது இனி கொரோனா பயம் இல்லை என மக்கள் நம்பிக்கொண்டிருந்தனர். ஆனால் அடுத்த 3 மாதங்களில் பாதிப்பு இந்த அளவுக்கு அதிகமாகி மீண்டும் பயத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டு பாதிப்பு உச்சத்தில் இருந்தபோது தினசரி தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 7000 நெருங்கமாக இருந்தது. இப்பொழுது 8000 என்பது மிக சாதாரணமாக வருகிறது. சட்டமன்ற தேர்தலுக்காக பிரச்சாரம் நடைபெற்று வந்தபோது பாதிப்புகளும் அதிகமாக வந்து கொண்டிருந்தது. வாக்குப்பதிவு நிறைவடைந்த பின்னரே தமிழக அரசு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்தது. பாதிப்பு குறையவில்லை என்ற போதிலும் மேலும் கட்டுப்பாடுகள் அதிகரிக்கப்படும், இரவு நேர ஊரடங்கு விதிக்கப்படும் என தமிழக அரசு எச்சரித்தது. அதன் பின்னரும் பாதிப்புகள் அதிகரித்து வருவதே ஒழிய குறைந்த பாடில்லை. இந்நிலையில் ஊரடங்கில் கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட உள்ளதாக கோட்டை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சென்னை தலைமை இன்று 15/4/2021 சென்னை தலைமைச்செயலகத்தில் முக்கிய அறிவிப்பு ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளது. இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பின்னர் முக்கிய அறிவிப்புகள் வெளியாகும் என்ற எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தமிழக அரசு உயர்நீதிமன்றத்திற்கு தமிழகத்தில் 2வது அலை கைமீறிவிட்டதாக ஒரு தகவலை அனுப்பியுள்ளது. அதன் பின்னரே இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறும் என்ற முடிவுக்கு வந்தனர். ஸோ ஆகவே தமிழக மக்கள் எந்நேரத்திலும் வெகு விரைவில் பகுதி ஊரடங்கு அமல்படுத்தப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே தமிழக மக்கள் உங்களுடைய குடும்பத்திற்கான தேவையான பொருட்களை வாங்கி வைத்து கொள்ளுங்கள். ஏனென்றால் தமிழகத்தில் இன்று ஒரே நாளில் 7819 பேருக்கு கொரோனா உறுதி. கொரோனா பரவலை கட்டுப்படுத்த டெல்லியில் வார இறுதி நாட்களில் சனி மற்றும் ஞாயிறு முழு ஊரடங்கு அறிவித்துள்ளது டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால். ஆகவே தமிழகத்திலும் இது நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே பத்திரமாக உங்களை பார்த்துக்கொள்ளுங்கள். அதுவரை உங்களிடம் விரும்புவது உங்கள் பால்ஸ் வியூ சேனல். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் அவர் சேனல். தேங்க்யூ.